இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து நவராத்திரி வழிபாடுகள் தாந்திரிக ரீதியான என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் ஆறாவது நாள் வழிபாடு இந்த ஆறாவது நாள் வழிபாடு இதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மொதல் நாள் வழிபாடுலேருந்து வரிசையாக கொஞ்சம் பாருங்கள் இந்த ஆன்மீக நெஞ்சங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய வாழ்க்கையில் சுபிட்சங்கள் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இது வந்து தொடக்கம் மட்டுமே இந்த நவராத்திரி வழிபாட்டில் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது எப்பப்போ டைம் கிடைக்கிதோ இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த நவராத்திரி இல்லாத நாட்களில் என்னென்ன செய்யலாம் அம்மாவாசையில் ஆரம்பித்து இந்த தொடர்ந்து ஒரு ஒம்பது நாள் செய்யலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இது வந்து நம்ம நவராத்திரி மட்டும்தான் நம்ம செய்யணுங்கிற அர்த்தம் அல்ல சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பொழுது இந்த ஆறாவது நாள் வழிபாடு யாருக்கு உள்ளது மகாலட்சுமி வழிபாடோட கடைசி நாள் அதோடு சேர்த்து சண்டிகாதேவியோட வழிபாடு சரிங்களா இந்த மகாலட்சுமியோட கடைசி நாள்னால் நீங்கள் அப்படி நினச்சிக்க கூடாது அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ண சீரிஸ் ஒன்னுலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாளுங்கிறது மலைமகளோட வழிபாடு ரெண்டாவது மூணு நாளுங்கிறது அலைமகளோட வழிபாடு மூணாவது மூணு நாளுங்கிறது கலைமகளோட வழிபாடு அப்போ இதில் வரும்போது சண்டிகாதேவியோட வழிபாடும் மிக சிறந்த வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டிகையோட மந்திரங்கள் சரிங்களா சண்டிகை சண்டி சண்டீஸ்வரி மந்திரம்னு இருக்கும் சண்டிகையோட மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரங்களை சொல்லலாம் இல்லை ஓம் சண்டிகா தேவியே நம்ம ஓம் சண்டிகா தேவியே நம்ம ஓம் சண்டிகா தேவியே நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சந்தனம் சரிங்களா சந்தனம்னு சொல்லும்போது சந்தன குச்சிகள் கண்டிப்பாக லீகலாகவே சந்தன குச்சிகள்லாம் கிடைக்கும் கடைகளில் சரிங்களா சந்தன குச்சி எங்கே இருக்குன்னு தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் சந்தன குச்சிகள் சந்தன கட்டைகள் வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த சந்தன கட்டைகளை வாங்கி வச்சுக்கலாம் வசதி இருக்கிறவங்க ஒரு கட்டை வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நல்ல வசதி இருக்கிறவங்க ஐம்பத்தி நாலு கட்டை வாங்கி வச்சுக்கலாம் இல்லை இன்னும் நல்லா வசதி இருக்கவங்க நூற்றி எட்டு கட்டாக வாங்கி வச்சுக்கலாம் சரி இதெல்லாம் நான் வாங்கி வச்சு என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தானம் கொடுக்க போகிறீங்க என்னங்க சொல்கிறீங்க ஒரு கட்டையே ஆயிரரூபா வருமேங்க தானம் கொடுக்க சொல்கிறீங்களே கொடுத்து பாருங்கள் அன்றைக்கி நீங்கள் கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காசு ரிட்டனாக வருதுன்ட்டு இந்த தானங்கள் நீங்கள் செய்யும் பொழுது சண்டிகாதேவியை நினைத்து தானங்களாக செய்யும் பொழுது அது உங்களுக்கு பல மடங்கு ஒரு செல்வ செழிப்பு கிடைக்குங்கிறது தான் இதில் வ இருக்கக்கூடிய சூட்சம விதி இப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இதில் இப்போ நீங்கள் எக்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு நாலு சந்தனக்கட்டை வாங்கிட்டீங்க அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நான் கொடுக்க மனசு இல்லைங்க நான் என்னங்க பண்ணட்டும் ஒரே ஒரு சந்தனக்கட்டை வேணால் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த சந்தனக்கட்டை தான் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து பாருங்கள் கலசம் வைக்கிறது வைக்கணும் அதே போல் விநாயகருக்கு நினச்சி அருகம்புல் பூஜைகள் பண்ணணும் இதை தவிர்த்து உங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் அந்த சீரிஸில் இது ஒரு அஜாயின் அஜாயின் மீன்ஸ் அதோடு சேர்ந்த உள்ள ஒரு வழிபாடு சரிங்களா இதை தவிர்த்து உங்களுக்கு தங்க காசு வெள்ளிக்காசு இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் சேர்ந்துக்கணும் இந்த சீரிஸ் தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபுல்லாக புரியும் அந்த சீரிஸ் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த தங்க காசு வெள்ளிக்காசு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயங்களையும் அந்த மல்லிகை பூ இந்த விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த சந்தனக்கட்டையவும் வச்சுக்கோங்க இந்த சந்தனக்கட்டையை எடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வைக்கிற கட்டையை மட்டும் தலையை சுற்றாமல் நீங்கள் மிச்ச தானங்கள் கொடுக்கக்கூடிய கட்டைகள் இருக்கிறத எத்தனை கட்டைகள் வச்சுருக்கீங்களோ அந்த கட்டையை வந்து தலையே இருபத்தேழு ஏழு ரூபா சுற்றுங்க இதை தனியாக எடுத்து வச்சிடணும் இந்த தனியாக எடுத்து வச்சிட்டு சண்டை இப்போ நான் உங்களுக்கு படம் யாருக்கா வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அந்த திருவுருவப் படம் வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அந்த வழிபாடுகளை ஓட சில விஷயங்களும் உங்களுக்கு தொகுப்புகள் அனுப்புகிறேன் திருவுருவப் படத்தையும் அனுப்புகிறேன் உங்களுக்கு அந்த இந்த நவராத்திரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இந்த பூஜைக்கு இதை வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த வழிபாடுகள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னும் போது அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த சந்தனக்கட்டையை எடுத்துக்கங்க இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது தானம் கொடுத்துருங்க இது யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கலாம் அப்படின்னா தெரியாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறதோட தெரிஞ்சவங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸையே கூப்பிட்டு அவங்களுக்கு வச்சு இந்த வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த நவராத்திரி ஃபங்க்ஷனே அதுக்கு தானே அப்போ அந்த உற்றார் உறவினர்களை கூப்பிட்டு அதில் வைக்கிறதோடு சேர்த்து இந்த சந்தனக்கட்டையும் வச்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சவங்க சந்தனக்கட்டையை தூக்கி போட மாட்டாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சந்தனக்கட்டையை வச்சுட்டு நீங்கள் இதில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுவாமிக்கு வச்சது நீங்கள் தாராளமாக எடுத்து கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ வந்து இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அவங்க கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரி சந்தனக்கட்டையை போய் தூக்கி போடுவோமா அப்படின்னு நினைப்பாங்க இதில் என்ன தெரியுமாங்க பெரிய நல்ல விஷயம் வாங்கிட்டு போகிறவங்களும் சுபிச்சமாக இருப்பாங்க அவங்க அந்த சந்தனக்கட்டையை பொழுதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க ஐய் அவங்க நமக்காக கொடுத்தாங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது என்ன சொல்லி கொடுக்கணும் நீங்கள் வந்து அந்த தூப தீபங்கள் காட்டுங்க தூப தீபங்கள் காட்டி வீட்டில் வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சுபிச்சமாக இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு கொடுக்கும் பொழுது அந்த சந்தனக்கட்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க மனசு உங்களையும் வாழ்த்தும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த வாழ்த்துக்கள் வர வர உங்கள் குடும்பமும் சுபிச்சமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க இதை தவிர்த்து இன்கேஸ் நீங்கள் வந்து மரம் நான்லாம் ரொம்ப மரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அந்த காடு வனம் தோட்டம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த இந்த நவராத்திரி டையத்தில் நிறைய மரம் நிறைய பேருக்கு நான் அந்த கொடுப்பேன் அந்த அந்த சமூக தொண்டுலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா மரம் வளர்க்குறவங்க இவங்களுக்குலாம் நிறைய வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு மரங்கள் பிடிக்குது காடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குது காடு திட்டங்கள்லாம் பிடிக்குதுன்னா யாராலேயா முடிஞ்சிச்சுன்னா சந்தன கண் வாங்கி கொடுங்க சந்தன கண்ணு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மரம் வளர வளர அது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தனம் எப்படி மணக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை மனமாக இருக்கும் எப்பயுமே வந்து காசு மட்டுமே வாழ்க்கை அல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஒருத்தட்ட கோடி கோடியாக காசு இருக்கும் வெளியே போனார்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மூக்க பிடிக்கிற மாதிரி சில வேலைகள் பண்ணுவார் அப்படின்னா சில தப்பான வேலைகள் செய்வார்னு சொல்கிறேன் சில பேர்கிட்ட வந்து அளவான காசு இருக்கும் ஆனால் அவர் நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் நல்ல மனுஷன் பாவங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் இருப்பாங்க அதனால் காசு மட்டுமே எல்லாம் கிடையாதுங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் வச்சு பண்ணும்பொழுது தேவியின் அருள் பரிபூர்ண கடாட்சம் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் அதே போல் மகாலட்சுமி கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ மகாலக்ஷ்மி என்பவள் அஷ்டலக்ஷ்மியின் ஒரு ஸ்வரூபமே அப்போ உங்களுக்கு தன தனதானியங்கள் வேணுமா கேட்டிங்கன்னா கிடச்சிரும் இந்த நாளில் இதை தவிர்த்து இதோட இந்த நவராத்திரி வழிபாடை முடிச்சிடாதீங்க எப்பயுமே ஒவ்வொரு அமாவாசைகள் வரும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா இந்த ஒம்பது நாள் அந்த அம்பாலோட வழிபாடை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் சுபிட்சமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இதே மாதிரி நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாடை முடிச்சுட்டு அடுத்தது கலைமகள் வழிபாடு கலைமகள் அப்படின்னா யார் சரஸ்வதி தேவி அப்போது நமக்கு வந்து வேகம் வந்தாச்சு நம்ம அதே போல் தனம் வந்தாச்சு வேகம்னா என்ன நமக்கு ஒரு வீரம் வேண்டாமா அதனால அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து மலைமகளோட வழிபாடு பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து அலைமகள் அதாவது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார் களையும் பொழுது தேவர்களுக்கு அமுத ரூபத்தில் வந்தவ தான் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை தான் வந்து நாராயணர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அந்த பார்க்கடல் கடந்தது இதில் வந்தது தான் மகாலட்சுமி அம்மா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இந்த மூணாவது விஷயங்கள் தனமும் வந்தாச்சு அடுத்தது ஞானம் வேணும் இல்லையா நம்ம தைரியம் வந்தாச்சு பணம் வந்தாச்சு அடுத்தது வந்து அதை அதை வச்சு பிழைக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் பேர் பணம் நிறைய இருக்கும் சரிங்களா ஆனால் என்ன பண்ணுவாங்க தப்பு தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தப்பு தப்பாக இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அவங்க பணம் எப்படி வளரும் இருக்கிறதெல்லாம் போயிடும் சில பேர் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க சம்மந்தமே இல்லாத ஒரு சில தொழில்களில் போடுவாங்க ஏன்னா அந்த தொழில் பேர்னால் சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லலை அந்த மாதிரி தொழிலில் சில விஷயங்களில் போட்டுருவாங்க போட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் போயிடும் ஸோ அந்த கடைசி மூணு நாளுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக்கியமான நாட்கள் ஸோ அந்த மூணு நாள் இருக்கிறதையும் தொடர்ந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நாம் சுபிட்சமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னுடைய மன மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளைக்கே அந்த தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்